श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम अध्यायम 39 முன்னுரை ஷீரடியின் நல் அதிர்ஷ்டத்தை பற்றி விவரிக்க இயலாது. சாயி தங்கியிருக்கும் துவாரகாமாயி அதிர்ஷ்டசாலியானது. சாயி அமர்ந்துள்ளார். துவாரிகாவை மஸ்ஜித் என அழைக்கின்றனர். மேலும் சமாதியின் அடைந்த பின்னும் அனைவருக்கும் சுகத்தை அருள்கின்றார் சாயி. ஷீரடியில் வசிப்பவர்கள் பாக்கியவான்கள். சாயி அவர்களுடன் வாழ்ந்தார். முன்பு ஓர் சிறிய கிராமமாக இருந்தது. இப்போது அது புண்ணிய தலம் என்று அழைக்கப்படுகின்றது. மிகவும் அதிர்ஷ்டமானவர்கள் ஷிரடியிலே இருக்கும் ஆண்களும் பெண்களும். ஸ்திரமான அசையாத நம்பிக்கையை எப்படி வர்ணிக்க முடியும்? எப்போது தானியங்களை அரைப்பதும் அல்லது வீட்டு வேலைகளை செய்வதையும் சத்குரு சாயியின் கீர்த்தியை மெல்லிசை பாடல் ஒலித்திடும். பாடும் பாடல் அருமையாக இருந்தால் கேட்பவரின் உள்ளத்தை மகிழ்விக்கின்றது. ஈடற்ற பல பாடல்களால் மிகவும் அமைதி பெற முடிகின்றது. கீதையின் ஸ்லோகம் பற்றிய பாபாவின் விளக்கம். சாயி சமஸ்கிருதம் அறிவார். கீதை அளித்த ஞானமும் புரிந்து கொண்டவர். நானாஜி சந்தோர்கர் அவரிடமிருந்து ஞானத்தை பெற்றார். நானாஜி கீதையை வாசித்தவர். இறை அறிவு கொண்ட நல்ல குணமுள்ளவர். இந்த விஷயத்தின் அகங்காரம் இருந்தது தான் கீதையை நன்கு அறிந்தவர் என்று. சமஸ்கிருத மொழி தெரிந்த இவரை அறிஞர் என்று அழைக்கின்றனர். இந்த மொழி கடினமானது, சாயியால் புரிந்து கொள்ள இயலாது என்று அவர் நினைத்தார். பாபா ஐயத்தை நீக்கி அவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். நானாஜி சந்தோர்கர் பாபாவின் கால்களை பிடித்து விட்டார். நானாஜி அர்த்தத்துடன் சாயிக்கு விளக்கினார். ஆன்மீக அறிவு உள்ளவர்களுக்கு வணக்கம் செலுத்தினார். ஏமாற்றும் மனோபாவம் வேண்டாம், சேவை சேர்ந்து இருக்க வேண்டும். இப்போது அந்த ஞானி மூலம் தன் அறிவை வளர்த்து கொள்ள முடியும். பாபாஜி அர்த்தத்தை சரியாக சொல்லாமல் அவர் ஒவ்வொரு வார்த்தையின் இலக்கண அர்த்தத்தை விளக்கினார். நானாஜியின் உட்கேள்வியின் அர்த்தம் எதுவோ சொன்னார். அந்த வார்த்தையின் ஒவ்வொரு பொருளையும் பாபாஜி விளக்கினார். உபதேஷ் எந்தி தே ஞானம் பாபா அர்த்தம் சொன்னார். அர்ஜுனன் மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணரின் இடையே நடந்த சம்பவத்தை பற்றியும் விளக்கினார். நானாவோ சோபையற்று போனார். அவருக்கு விஷயம் புரியாமல் போனது. சாயியின் சமஸ்கிருத ஞானம் அவரது அகம்பாவத்தை அழித்தது. சாயி அவராகவே இந்த ஸ்லோகத்தின் அழகான அர்த்தத்தை சொன்னார். குரு மற்றும் சீடரின் அறிவை பற்றி பாபாஜி விளக்கினார். ஒன்றிலேயே ஈடுபட்ட பல பக்தர்கள் தஞ்சம் அடைகின்றனர். ஆன்மீகம் பற்றி கேள்வி கேட்டு முக்தி பாதையை காட்ட கோருகின்றனர். இந்த உடல் உனக்கு சொந்தமில்லை, குருவே இதன் சொந்தக்காரர். பக்தி இதுபோல் உள்ளபோது சத்குரு அறிவை அருள்கின்றார். அஞ்ஞானம் அழிய வேண்டும், அப்போதுதான் அறிவாளி ஆக முடியும். இருள் நீங்கிய போதுதான் வெளிச்சம் வரும். இருமை அழிந்தால் இருமை இல்லாமல் ஆகலாம். இருமை உணர்வு இருந்தபோதும் இருமை இருக்காமல் போகும். சத்குரு மற்றும் சத் சீடனும் அறிவின் வடிவம் என கூறுவர். வயதால் அனுபவ வித்தியாசம் உண்டு. உண்மையான ஒன்றால் இதன் திரவை என்பர். பிறப்பதற்கு எண்ணற்ற காரணங்கள் உள்ளன. மனிதர் அறியாமையில் இருக்கின்றார். சத்குரு அவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நீங்களும் சமமானவர். சீடன் தன்னை ஓர் உயிராக கருதுகின்றேன். உடலே ஆன்மாவாகும், கடவுளும் உலகமும் வேறு வேறு என்பது அவனது எண்ணம். அவன் அப்படி நம்புகின்றான். அவனில் கடவுள் இருப்பதில்லை, உடல் ஆன்மா அல்ல, இதன் அறிவும் இல்லை. கடவுள் உலகத்தின் உயிரினங்கள் ஒரு பொருளே என்ற கருத்து. இதற்கு அறியாமைதான் காரணம். ஞானம் சீடனாக இருக்க இயலாது. சாயி பொருளை சொல்லி சந்தேகங்களை நீக்கினார். அடைக்கலம் பரிபூர்ணமடைய பரணி பாத்தின் அர்த்தத்தை விளக்கினார். பிரணிபாத்தின் அர்த்தத்தை விளக்கினார்.
இந்த வழியிலே அடைக்கலம் புகுந்தால் தாசன் உணர்வு வரும். கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தந்த விளக்கம். சாயி தந்த இந்த ஞானம் கேட்டு நானா வியப்படைந்தார். கீதையின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சாயி அர்த்தத்தை கூறினார். சமாதி மந்திர் கட்டுமானம். சாயி அவர் விரும்பியபடி சூழ்நிலை உருவாக்கும். முடிவை பார்த்தால் நாம் ஆச்சரியம் அடைந்திடுவோம். ஒரு உதாரணம் உள்ளது. முன்னே அறிவாளிகள் விஷயத்தை புரிந்து கொள்வார். சமாதி கோவில் கட்டப்பட்ட போது சாயி நமக்கு பரிசாக தந்தார். பாபு பூட்டி சாப் நாக்பூரினுடைய பெரிய பணக்காரர், ஷீரடியிலே வசிப்பவர். பாபா கனவு காண வைத்தார். பாபு பூட்டி சாயின் கனவிலே பாபா வந்தார். அதே சமயம் ஷாமா தூங்கையிலே அதே கனவு வர கண்டார். இருவருக்கும் சாயி தெரிந்து ஒரே விஷயத்தை சொன்னார். ஷீரடியிலே வாடாவை கட்டி அது கோயிலாக உருவாக்க விரும்பினார். பாபு சாஹேப் எழுந்ததும் ஷாமா அழுதவாறு வந்தார். இனிய பாபாவின் வார்த்தைகளை கேட்டு அன்பு பொங்கி வருவதை உணர்ந்தனர். நினைவுக்கு வந்தது இனிமையான கனவு. தொண்டை அடைபட்டு போனது. கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வழிந்தது. அழுதனர் சத்தம் செய்து. கனவுகள் ஒரே போல வருவது ஆச்சரியமான விஷயம். இது மற்றும் விஷயம் கூட ஒரே போல பாபாஜி சொன்னது. கோயிலை போல வாடா இருக்க வேண்டும். அவதாரம் கட்ட வைக்கின்றார். பக்தர்களுக்கு தொண்டு செய்ய பாபாஜி வாசம் இருக்க போகின்றார். பக்தர்கள் அனைவருடனான ஆலோசனைக்கு பிறகு பாபாவினுடைய சம்மதம் கிடைத்தது. சில நாட்களுக்கு பிறகு இரண்டும் கட்டி முடிந்தது. சாயி லெண்டி பாக்கிலிருந்து தனது கருத்தை பகிர்வார். ஒரு படி கிணற்றுடன் நிலவரையை காட்ட பாபு ஜோக்கிடம் சொன்னார். சாயி லெண்டி பாக்கிலிருந்து தனது கருத்தை பகிர்வார். ஒரு படி கிணற்றுடன் நிலவரையை கட்ட பாபு ஜோக்கிடம் சொன்னார். திறந்த வெளியை பார்த்ததும் மனதில் எண்ணங்கள் தோன்றியது. முரளிதர் சிலை நட்ட நடுவில் வைக்க முடிவெடுக்கப்பட்டது. ஷாமா சாயியிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஷாமாஜியின் கேள்விகளை பாபா பயன் தருமாறு செய்தார். சாயி பாபா சொன்னார், ஒரு சிலையை ஏன் உருவாக்க வேண்டும்? என் மனதுக்கு பிடித்தவன் அந்த முரளிதரனாய் இருக்க விருப்பம். கோவில் கட்டப்பட்டதும் நானே வந்து அங்கே குடியிருப்பேன். என் இதயத்தில் பக்தர்களை வைத்து அவர்களின் துன்பங்களை நானே நீக்கிடச் செய்வேன். ஷாமா தேங்காயை வரவழைத்து அதை உடைத்தார். சிறந்த முகூர்த்தம் பார்த்து அடித்தளம் அமைக்க காரியங்களிலே முனைந்தனர். சாயியின் ஒப்புதலை பெற்று சிலை செய்ய ஆரம்பித்தனர். அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்ததால் அனைவரும் பீதியடைந்தனர். சாயியின் உடல்நிலை சரியில்லாமல் போனதால் எல்லோரும் கவலைப்பட்டனர். பாபு போன்ற பக்தன் கூட இப்போது சோகமடைந்தார். அப்படி பாபாஜி புறப்படுதல் செய்தால் அது விஷயம் பெரிது. சாயி பாதம் படவில்லை என்றால் எதற்கு வாடா கட்ட வைத்தது? சாயியினுடைய கடைசி வார்த்தைகள் கொஞ்சம் அமைதியை கொடுத்தது. என்னை வாடாவில் வைத்திருங்கள் என்று சாயி சொன்னது. கடைசியிலே நேரம் வரும்போது பாபாஜி தன் வாயால் சொன்னார், எப்போதும் என் உடலை இந்த வாடாவில் வைத்திடுங்கள் என்று. மானிட உடல் பாபா தியாகம் செய்த பின் முரளிதர் ஆவார். வாடா அஞ்சிலிருந்து சாயி மந்திர் என அழைக்கப்பட்டது. லீலைகள் சாயி என்ன செய்தாலும் ஆழத்தின் எல்லையை யாரும் அடைய முடியாது. ஒரு அவதாரத்தின் அறிவுத்திறனை யாராலும் புரிந்து கொள்ள இயலாது. பாக்கியசாலி பூட்டியானார். வாடா தெய்வீகமயமான கட்டினமானது. பாக்கியசாலி பூட்டியானார் வாடா தெய்வீகமயமான கட்டிடமானது. சமாதியான சாயி பிரபுவை அங்கேயே ஓய்வெடுக்க செய்தனர். ஸ்ரீ சத்குரு சாயிநாதார்ப்பணமஸ்து. சுபம் பவது. சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். அத்தியாயம் 39 முற்றிற்று. ஓம் சாயிராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத்.